ஹலோ யூஎஸ். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது கேப்லெஸ் அரெஸ்டர். அதுக்கு இன்னொரு பேர் மெட்டல் ஆக்சைட் சர்ஜ் அரெஸ்டர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு எம்ஓஏ அரெஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ மெட்டல் சர்ஜ் அரெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் ஒரு லைட்னிங் அரெஸ்டர்னு சொல்லலாம். இது அதிக நாலு ஏஷன்ஸ் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆக்சைடு எலமெண்ட்டை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிங்க் ஆக்சைடு எலமெண்ட்டு நான் லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால சீரியஸாக இருக்கக்கூடிய ஸ்பார்க் கேப் இல்லாமல் சர்ஜ் அரெஸ்டரை நம்ம உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கு. இப்போ இதான் நம்ம பார்த்துட்டு இருக்க கேப்லெஸ் அரெஸ்டர். இதில் வந்து அந்த ராட் கேப் அந்த ஸ்பார்க் கேப் இல்லை இருக்காது. ஸ்பார்க் கேப் இல்லாமல் சர்ஜ் அரெஸ்டர் உருவாக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைப் லைட்டிங் அரெஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த அரெஸ்ட் வந்து ரொம்ப அதிக வோல்டேஜ்ல இருந்து சிஸ்டத்தை பாதுகாக்க ஒரு சூட்டபிளான ஒரு அரெஸ்டர்னு சொன்னோம். இப்போ இந்த அரெஸ்டர்ல ஒரு சீரியஸாக கனெக்ட் பண்ணப்பட்ட சிங்க் ஆக்சைடு டிஸ்க், இதுதான் அந்த சிங்க் ஆக்சைடு டிஸ்கை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அரெஸ்ட் நார்மல் ஆப்ரேட்டிங் சமயத்தில் ஃபேஸுக்கும் கிரவுண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் வோல்டேஜ் அந்த பீக் வோல்டேஜோட சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்க டிஸ்கோட ரேட்டட் வோல்டேஜோட அந்த கூட்டு தொகையோட அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது அந்த நார்மல் ஆப்ரேட்டிங் சமயத்தில் ஃபேஸுக்கும் கிரவுண்டுக்கும் இடையே உள்ள ஃபேஸ் வோல்டேஜ், அதாவது ஃபேஸுக்கும் கிரவுண்டுக்கும் இடையே உள்ள அந்த ஃபேஸ் வோல்டேஜ் பீக் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்க டிஸ்கோட ரேட்டட் வோல்டேஜோட கூட்டு தொகையோட அதிகமாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். அப்போ தான் வந்து அந்த நார்மல் வோல்டேஜ் வரும்போது எந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. இதே வந்து அப்நார்மல் கண்டிஷன் இருக்கும்போது மட்டும் இதை டிசார்ஜ் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இதில் உள்ள முக்கியமான பார்ட்ஸ் வந்து வெண்டிலேட்டிங் அவுட்லெட், இதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும், வெளில வரக்கூடிய ப்ரெஷர் டயக்ராம், உள்ள ஏதாவது ப்ரெஷர் அதிகமாகச்சு அந்த கேஸ்னால அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஷர் ரிலீஸ் டயக்ராம் இருக்கு. இந்த காம்ப்ரஷன் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது இதை அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டுக்காக. சீலிங் ஜாயிண்ட்டு டோட்டலாக இதை வந்து அந்த அலுமினியம் பிளான்ஜால் பண்ணக்கூடாது தான் அந்த சீலிங் ரிங். சிமெண்ட் ஜாயிண்ட்டு இந்த பாசிலையும் இந்த இந்த டாப் மோஸ்ட் அந்த அலுமினியம் பிளான்ஜையும் கனெக்ட் பண்ணுறது அந்த சிமெண்ட் ஜாயிண்ட். மெட்டாலிக் ஸ்பேசர், என்ன மெட்டல் ஆக்சைடுன்னு சொல்கிறோம், இந்த மெட்டால் இருக்கு இங்கே சிங்க் ஆக்சைடு இருக்கு. இப்போ எம்ஓ ரெஸ்டர் தான், இந்த பிளாக் கலர் தான் எம்ஓ ரெஸ்டர் மெட்டல் ஆக்சைடு. இந்த சப்போர்ட்டிங் ராட் ரெண்டு பக்கமும் அதை கார்ட் அந்த தாங்கி பிடிக்கிறதுக்கு சப்போர்ட்டிங் ராட், இந்த ஹோல்டிங் பிளேட்டு, இந்த பாசிலையும் இந்த ரெஸ்டரையும் ஹோல்டு பண்ணுறதுக்கு இந்த ஹோல்டிங் பிளேட் இருக்கு. இந்த பாசிலின் ஹவுசிங் உள்ளே தான் இந்த மெட்டல் ஆக்சைடு வச்சுருக்கோம். அலுமினியம் பிளாஞ்ச் தான் அந்த லைன் லைனில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த பார்ட் தான் அலுமினியம் பிளாஞ்ச். இப்போ அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த அரெஸ்டர் வந்து ஸ்பார்க் கேப் இருக்காது, ரொம்ப சிம்பிள் அந்த சிம்பிள் சைஸ் வரும். இந்த சைஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. இந்த ஸ்டீப் டிஸ்சார்ஜ் கரண்ட்டு இருந்ததுன்னா அதை சீக்கிரமாக இயங்குற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஓவர்லோடு ஏற்படுற சமயத்தில் ரிலே ஆப்ரேட் ஆகிறதுக்கான டைம் ரிலே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓவர் ஓல்டேஜ் ஏற்படக்கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கிட்ட பயன்படுத்தலாம். இப்போ நல்ல பாதுகாப்பு இந்த கேப்லெஸ் அரெஸ்டர் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஓகே யூஎஸ், இது புரிஞ்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.